தேவன். ஆனா அளவை நிர்ணயித்ததை அவரே நிர்ணயித்தால் உங்கள் சுதந்திரத்தை பறித்து கொண்டார் என்று தான் அர்த்தம். அதனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, ஒரு ஜென்டில் கார்டு, ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துடுறேன், அளவை நீ நிர்ணயிச்சுக்கன்ற. ஒருத்தனை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு 10 கிலோ நெல்லும் ஒருத்தனுக்கு 5 கிலோ நெல்லும் கொடுத்தா அந்த கடவுள் நல்ல கடவுளா? இல்லை, அவர் பாரபட்சமானவர். அப்போ இவனுக்கும் 10 கிலோ நெல், 10 மூட நெல், அவனுக்கும் அவர் தான் நல்ல கடவுள். கொடுத்துட்டு சொல்கிறார், ஐயா நான் ரொம்ப பணக்கான விரும்புகிறேன், ஏன் ஆசீர்வாத அளவை நீங்கள் எப்படி நிர்ணயிக்கலாம் அப்படின்னு அவன் கேட்குறான். அவர் கேள்வி, சரி எல்லோரும் 100 மூட நெல் வச்சுக்காங்கடான்றாரு. திரும்ப ஒருத்தர் எந்திரிச்சு கேட்குறான், அது எப்படிங்க நீங்கள் 100ன்னு சொல்லலாம், எனக்கு 1000 கூட தேவையாக இருக்கும். உடனே அவர் சொல்கிறார், சரியா ரெண்டு பேருக்கும் 1000 கூட நெல்லுன்னு கொடுக்குறாரு. திரும்பவும் சொல்கிறான், நீங்கள் கூடனாலும் வாங்க, எனக்கு 800 கூட தேவை, நீங்கள் எப்படி 1000 நீங்கள் சொல்லலாம்? சார் என்னை ஆசீர்வதிங்க சார், ஆனால் எவ்வளவுன்றதை நீங்கள் சொல்லக்கூடாது சார், அதை நான் தான் சார் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? சொல்லுவானா இல்லையா? நாங்கள் சொல்ல மாட்டோம்றீங்களா? 1000 ரூபா கேட்குறீங்க, 500 ரூபா கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? என்ன சொல்லுவீங்க ஏசுநாட்ட? உடனே அவர் சொல்லுவார், 500 தான், உனக்கு 500 தான் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவீங்க, எனக்கு எவ்வளோ தேவை நீங்கள் எப்படி சார் சொல்ல முடியும்? அப்போ கொடுக்கலாம் தேவன், ஆனால் அளவை நிர்ணயித்ததை அவரே நிர்ணயித்தால் உங்கள் சுதந்திரத்தை பறித்து கொண்டார் என்று தான் அர்த்தம். அதனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, ஒரு ஜென்டில் கார்டு, ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துட்றேன், அளவை நீ நிர்ணயிச்சுக்கன்ற. ஆமே ஆமே ஆமே. நியூ டிசைன், you determine, you destine the quantity of your blessing. அங்க தான் விதை போறது. It is not for receiving the blessing, it is for multiplying the blessing. All the blessings are received from the cross only. அதுல எந்த மாற்றமே கிடையாது, எந்த மாற்றம் கிடையாது. அதை புரிஞ்சுக்காங்க. எல்லோரும் சிலுவையினால் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நீங்கள் உட்காந்துக்கிட்டே காலாட்டிக்கிட்டே விதைக்காமலே நீங்கள் சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம் சார், விதைக்காமலே நீங்கள் சாப்பிட்லாம் சார். இன்றைக்கி போய் இப்போ நீங்கள் 100 மூட வாங்கிக்கலாம், செலவழிக்கலாம். நாளைக்கு 100 மூட போய் வாங்கலாம், செலவழிக்கலாம். அதுக்கடுத்த நாள் 100 மூட வாங்கலாம், செலவழிக்கலாம். இப்படியே போயிட்டுருக்கலாம். ஆனால் விதைக்கிறவன் முதல் தடவை வாங்கிட்டு வரான்ல, ரெண்டாவது அவர்கிட்ட போய் பணத்துக்கு நிற்கவே மாட்டான். கையை தட்டுங்க. ஆமே. 28 வருட ஊழியத்தில் நான் பணத்திற்காக ஜெபித்தது 28 தடவை கூட இருக்காது. நாட் ஈவன் 28 டைம்ஸ். 20 தடவை இருக்குமா தெரில சார், 10 தடவை எனக்கு ஞாபகம் இல்லை. 5 தடவை ஜெபம் பண்ணியிருப்பேன் பணத்துக்கு. ஆனால் ஏன் ஒரு நாள் கூட பணத்துக்கு நான் போய் நிற்கலைன்னா எனக்கு தெரியும், என் பணத்தோட அளவை நிர்ணயிக்கிற பொறுப்பு என் கையில் தான் தேவன் கொடுத்துருக்கார். தேவன் உங்கள் கருத்தில் பணத்தை கொடுத்துருக்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீ மல்டிப்ளை பண்ணுற. நீ மல்டிப்ளையே பண்ணாமல் வாங்கிட்டே இருக்கணும், போய் போய் வாங்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றே நீ வாங்கி அனுபவிக்கிற, நாங்கள் வச்சு அனுபவிக்கிறோம். ஆதாம்கிட்ட தான் பழத்தை கொடுத்துட்டு திரும்ப பழத்துக்கு என்கிட்ட வாடான்னு அவர் சொல்லவே இல்லை பாருங்கள், இனிமேல் வா என்கிட்ட பழத்துக்குன்னு வராத. இல்லையா சொல்லுங்கள். ஆமாம், இந்த மாதிரி விதைக்காதவர்கள் தான் எப்போ கடவுள்கிட்ட போனாலும் பணத்துக்குனே போவாங்க. விதைக்கிறவங்க வந்து கடவுள்கிட்ட போவாங்க, பணத்துக்கு போக மாட்டாங்க. எத்தனை ஜெபம் பண்ணியிருப்பேன், எத்தனை ஆயிரக்கணக்கான ஜெபம் பண்ணியிருப்பேன். எனக்கு ஞாபகம் இருந்த ஒரு 20 தடவை 10 தடவை கூட பணத்துக்கு ஜெபிச்சதாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் என் மனது அவரை அவரோட தான் கனெக்ட் ஆகிருக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பண தேவன் பணத்தை கொடுக்குறவர் நான் பிரசங்கம் பண்ண அளவுக்கு நான் பணத்தை கேட்டு ஜெபிச்சதில்லை. 6 மாதம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 24 பிரசங்கம் வச்சுக்குவோமே, 24 ப்ராஸ்பரிட்டி பிரசங்கம் பண்ணாலும் 24 ஜெபம் கூட நான் பண்ணது கிடையாது. கடவுள்கிட்ட பணத்தை கேட்கணும், தர்றவருன்னு நான் ஜெபிச்சிருக்கிறேன். நீ பெருக்கிறவ நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம், என் அன்புக்குரிய அதான் விஷயம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஸோ சோயிங் அண்ட் ரீப்பிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளையிங் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். புரிஞ்சிருச்சா? நல்ல ஆழமாக புரிஞ்சிருச்சா? நல்ல ஆணி அடித்த மாதிரி புரிஞ்சிருச்சா? காணிக்க ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு அல்ல, வாங்கின ஆசீர்வாதத்தில் இருந்து தான் காணிக்க. எதுக்குன்னா வாங்கின அளவை பெருக்கிக்கிறதுக்கு. இப்போ பெருக்குவதற்கான அந்த விசுவாசத்தையும் தேவன் தான் அவனுக்குள்ளே தர்றாரு. புரியுதா உங்களுக்கு?
அப்போ எவனை ரொம்ப பணக்காரன் ஆகணும் அப்படின்னு அவர் பிளான் வச்சுருக்காரோ அவனுக்குள்ளே வந்து இந்த வேலையை ரொம்ப பண்ணுறாரு தேவன். உடனே அவன் என்ன செய்கிறான், வேறு லெவலில் விதைக்க ஆரம்பிக்கிறான். வேறு லெவலில் விதைக்க ஆரம்பிக்கும் போது வேறு லெவலில் பணம் வர ஆரம்பிச்சிருச்சு.